அவனை வந்து தொடுறதோ அந்த வாரையை தொட்டு பார்க்கறதே பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு வர எத்தனையோ சீமான்கள் வாழ்கிற இந்த நாட்டுக்குள்ளார அதை தோளில் சமந்து கொண்டு போய் மூலாசனத்தில் இறக்குற எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது இதில் என்னங்க இருக்குது, ஈகோ என்னங்க இருக்குது, ஈகோ வர்றதுக்கு ஏதுங்க வாய்ப்பு? வாரையில் ஏறி தோளில் உட்காந்துட்டா இந்த மிலிட்ரிக்காரன் மாரி வீரம் தனியாக வரும் அப்படியே மாதிரிதாங்க. எதுக்க முந்திருந்தானா வேலி இருந்தானா சிவரு இருந்தானா இப்படி தான் போகணுன்னா இடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இங்கே கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஆடுவார்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பாருங்கள், அது அதோட பின்னிப்பட்டு தெரியும். ஆழ்வார் வந்து இயல்பாகவே வந்து ஒரு திருடராக இருந்தார், திருடராக மானிடராக இருந்தப்போ, இப்போ கடவுளாக இருக்காது, மானிடராக இருந்தப்போ திருடராக இருந்தாராம் சொல்லுவது தான். ஆனால் அந்த எதுக்காக செஞ்சாருன்னா பெருமாள் பக்தராக இருக்கார், பெருமாளுக்கு தொண்டு செய்கிறதுக்கு இவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. அந்த தொண்டை வந்து கரெக்டாக செய்யணும். இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து கடைசி திருச அன்னைக்கு 1001 பேருக்கு சாப்பாடு போகணும், அது ஆழ்வார் செஞ்சு வச்சது தான் சொல்கிறாங்க ஐதி. அதில் வந்து சில குறைபாடுகள் வந்து ஒரு நேரம் சாப்பாடு போட முடியாதுங்கும் போது தான் இப்படி ஒரு திட்டத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த எல்லையிலே இருக்கிற தூண்டிகார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த எல்லை பாதுகாப்பார். தூண்டிகார சாமிங்கிறவர் இந்த எல்லை பாதுகாப்பு குழு. அவர் இங்கே ஆழ்வார் வந்தாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்தை வந்து சுத்தமாக இருக்குது, கிளியாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை போகலான்னு வழிகாட்டுறவர் தூண்டிகார். அவர் இங்கே வந்து பார்த்து போய் ஆழ்வார் சொன்ன பிற்பாடு தான் அவர் இங்கே வருவார். இது ஒரு ஐதீகம். அப்படி பெருமாள் வந்து இதுக்கு திருவாளி போகும்போது தான் அது அந்த ஐதீகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது. திருவாளி போகும்போது அங்கே தான் இந்த புஷ்பவல்லியம்மா தாயாரை திருமணம் செய்ததாக சொல்கிறாங்க ஐதீகம். அந்த அதாவது ஆழ்வாருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான், இவனுக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாளாக நடத்திய நாடகம் அது. அப்போ அந்த புஷ்பவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே முதல் தாய் இங்கே வரும்போது அப்போ தான் இந்த மண்டபத்தை பார்த்து இங்கே தங்குறாங்க. சரி தங்கி காலையில் போகலாம், டைம் ஆகிடுச்சு, நைட் ஆகிட்டு இரவாயிட்டுங்க, தங்கி காலையில் போகலாங்கும் போது தான் இந்த ரிசல்ட்டை தூண்டியார் போய் தான் ஆழ்வார்கிட்ட சொல்கிறதாகவும், ஆழ்வார் அதுக்கு பிற்பாடு தான் கிளம்பி ஆனசேனையோடு வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த நகரட்டுகளை கொள்ளையடித்தோம்னா ரெண்டு நாளைக்கு பெருமாளுக்கு உற்சவம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கார். அப்படி வந்து ஆழ்வார் வந்து கொள்ளையடிக்கும் போது எல்லாத்தையும் பெருமாள் தான் தெரியுமே இவன் தான், அப்போ எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துருமான்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துட்டாங்க, நகை நட்டு ஆவரணங்கள் இருந்ததெல்லாம் எல்லாம் கைட்டி கொடுத்துட்டு மிட்டி ஒன்று போட்டுப்பாங்க, இந்த கல்யாணவனாக மிட்டி போடுவாங்கள்ல, அந்த மிட்டியை வந்து கைட்ட முடியும். அப்போ தான் வந்து பல்லால் கடித்து கயட்டினதாகவும் அதனால தான் கண்ணை மறைச்சிருக்காங்க அந்த அம்மா புஷ்பவல்லித்தாயார், இச்சிப்பட்டுட்டில்ல அதனால் கண்ணை மறைச்சிட்டாங்க அப்படி சொல்கிறது. இப்போ அதனால தான் அங்கேருந்து குதிரை அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே பின்னோட்டி தான் வரும், குதிரையும் ஆழ்வாரையும் சேர்த்து கண்ணை மறைச்சிடுவாங்க. அப்போ அங்கேருந்து நேரடியாக வரமாட்டாங்க, பின்னோக்கியே வருவார். இந்த மண்டபத்து பின்னோக்கியே இங்கே வந்து தங்கிடுவாங்க. அதுக்கும் பிற்பாடு தான் வந்து தூண்டிகார் வந்து மருதேக்கம் சொன்னவரே திரும்பி வந்து இது யார் திருடம் என்னான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து சுற்றி வந்து திரும்பி ஆழ்வார் ஆஜிட்டு போய் அவர் தான் கண்ணு கொடுத்து கண் பாறையை விட்டு ஆழ்வாருக்கு காட்சி கொடுப்பார். நேரடியாக நான் தான் பெருமாள், நீ வணங்குற பெருமாள்னு காட்சி கொடுக்கறதா ஐதீகம். அந்த காட்சிப்படுத்துகிற வேடூரி மண்டபத்தில் நடக்கிற மண்டபடியாக தான் நாங்கள் சாமி தூக்கிற நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அங்கங்கே வாங்கி போட்டு அந்த மண்டபடி தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் பாதம் தாங்கிங்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், அது காலத்துக்கும் அழியாது.
ராஜாமார்கள்லாம் இருந்த காலத்திலலாம் வந்து ஆணைசேனையோடு போய் தான் எல்லாத்தையும் போயிருக்காங்க. ஒரு நாட்டை பிடிக்கணுன்னாலும் ஒரு போர் பண்ணணுன்னாலும் திருட ஒரு நாட்டை கொள்ளையடிக்கணும்னா கூட ஆணைசேனை பரிதவங்களோட தான் போயிருக்காங்க. அந்த கோப்பில் தான் வந்து ஆழ்வாரம் தீவெட்டி குதிரை வாகனத்தோடு ஆளு சேனையோடு வந்து வந்திருக்காரு. அதுதான் அந்த ஐதீக முறை. அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன அடங்கியிருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு நோண்டி உள்ளே போய் தெரியல. அதோட அர்த்தம் அதுதான். ஆனால் அந்த அவர் செய்ய வந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கம் தானே. இது வந்து ஒரு தனிப்பட்டதுக்கோ இல்லை அவர் சொந்த சுயநலத்துக்காகியோ இல்லை உதாரணத்தே கிடையாது, இல்லை ஒரு நல்ல நோக்கத்தானே செஞ்சார். அதனால தானே அவர் அந்த பெருமாளே அவருக்கு வந்து ஒரு காட்சி கொடுக்குறாங்கன்னா அவர் செஞ்ச நோக்கம் பிடிச்சதால தான். அதுதான் இந்த தீவெட்டிக்கு வீட்டெலாம் வர்றதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் வந்து இந்த பழைய கதையெல்லாம் ஐதீகத்தெல்லாம் படிங்களா, ராஜாமார்கள் இருந்தாங்களே ஒரு காலத்தில் மன்னர் காலம்லாம் யார் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு நாடை பிடிச்சிருக்கான், ஆனால் சேனை பரிவாரங்களோடு போய் தான் செஞ்சுருக்காங்க. அதே அப்போ உள்ளவங்க தானே, அந்த மன்னர் காலத்தில் இருந்தபோது தான் ஆழ்வார்கள் இருந்திருக்காரு. அப்போ நடந்த கதை தான் அது, இன்றைக்கி நேற்று நடக்கலையில அது. எங்கள் சமூகம் வந்து முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தது. இது நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நாங்கள் அதுதான் கும்பகோணத்துக்கு அந்தாண்ட கும்பகோணம் தஞ்சாவூர் வெட்டிக்காடு இப்படி மதுரை வரைக்கும் மதுரை திருமங்கலம் வரைக்கும் எங்கள் சமூகம் இருக்குது. அதில் வந்து ஆழ்வாருக்கும் எங்களுக்கும் வந்து தொடர்பு நிறையா இருக்குது. ஆழ்வார் பெருமாளுக்கும் எங்களுக்கும் உள்ளாந்திர தொடர்பும் நிறையா இருக்குது. நாங்கள் பெரும்பாலமாக எந்த கோயிலையாவது ஒரு ஆளாவது எங்கள் ஆள் இருப்பான். அவனை வந்து தொடுறதோ அந்த வாரையை தொட்டு பார்க்குறதே பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு வர எத்தனையோ சீமான்கள் வாழ்கிற இந்த நாட்டுக்குள்ளார அதை தோளில் சம்மந்து கொண்டு போய் மூலாசனத்தில் இறக்குற எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது இதில் என்னங்க இருக்குது? இது ஈகோ என்னங்க இருக்குது? ஈகோ வர்றது ஏதுங்க வாய்ப்பு? ஏங்க ஒரு குழந்தைய தோளில் சம்மந்துட்டு போகிறான் தகப்பண்ண, அது ஈகோவா சொல்லுங்கள் பாபு? எங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு நாங்கள் போகிறோம் ஆழ்வார, அதில் வந்து என்ன ஈகோ வரப்போகுது? எங்களுக்கு எந்த ஈகோ வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது சொல் அந்த ஆகாசி ராமேஸ்வரத்துலேருந்து என்னென்ன நாட்டிலேருந்தெல்லாம் வர்றாங்க, அவங்க எட்ட நின்றுட்டு வாரே கும்பிட்டு தான் போக முடியும். அவனை சுமந்து தோளில் சுமந்துட்டு போகிற பாக்கியம் ஒன்று கிடச்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் சமூகத்துக்கு தான் அந்த பாக்கியம். வாழையடி வாழையாக நிரந்தரமாக நடக்கணும், அது எங்கள் ஐசி இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஈகோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. வகையில் வந்து தெய்வமாக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து அவர் சமூக போனோம்னா அது ஒரு மாதிரியான மனநிலை வரும். என்ன இங்கேருந்து புது அங்கேருந்து வீட்டிலேருந்து அவன் கோயிலுக்கு போகிற வரைக்கும் காலு சரியில்லாமல் அப்படி தாங்கி தாங்கிட்டு கூட போவான். வாரையில் ஏறி தோளில் உட்காந்துட்டா இந்த மிலிட்ரிக்காரன் மாரி வீரம் தனியாக வரும். அப்படியே மாதிரி தேங்க எதுக்க முந்திருந்தானா வேலி இருந்தானா செவ்வறு இருந்தானா இப்படி தான் போகணுன்னா இடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஈகோவுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம்னா எங்களுக்கு அப்பன் சாமி தெய்வம் எல்லாம் அவன் தான். என் குடும்பத்துக்கு தாய் தகப்பன் எல்லாமும் அவன் தான். அவனை சமைக்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சி எங்களுக்கு கிடச்சிருக்கணுமே தவிர அது ஈகோ நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆழ்வார் உங்களுக்கு ஆழ்வார் கதையை கேட்குறீங்க, அவரோட அனுபவமாக உங்களுக்கு நிறையா இருக்குமா என்னாலாம் தெரியல. அவர் நல்லா அணுகி பாருங்கள் தெரியும். இல்லை ஒரு உதாரணம் இல்லை, நம்மக்கிட்ட நீ எங்ககிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஆழ்வார்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பாருங்கள், அது அதோட பின்னிப்பட்டு தெரியும். என்ன ஆழ்வாரை பற்றி பேட்டி கொடுக்குறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா எங்களோட எங்கள் உயிரோடு கலந்துருக்கு. அதை பிரித்து எடுக்கணுன்னா இனியில் ஒன்றும் பண்ண முடியாது.